திடீர்னு எங்க மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு, டக்குன்னு மெடிக்கல் போயிட்டு ஒரு கேஜிஎஃப் டானிக்கு நாலு அவதார் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு டாக்டர் ஆயிட்டேன், டாக்டர் நரேஷ். எப்படி இருக்கு? சரி ஓகே. இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனைனா வேதியாவது, எனக்கு போன வாரம் ஆச்சு இல்ல அந்த மாதிரி. மாட்டுக்கு வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை பார்த்த உடனே நமக்கு நாக்கில் எச்ச வருது. ஏ மாடே, நீ வாழைப்பழம் சாப்பிட்றியா இல்ல மாத்திரை சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு வாழைப்பழத்தை குடுறான்னு கேக்குது. அப்போதான் நம்மளோட ஏழாம் அறிவை யூஸ் பண்ணேன், அந்த டேப்லெட்டை உடச்சி அந்த வாழைப்பழத்துக்குள்ள சொருகி விட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? நீ வாழைப்பழத்தை தின்னுதானே ஆகணும். இங்க வா, இங்க வா, இங்க வா. ஜூ ஜூ ஜூ. ஐயோ, இது மாடா? இது நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டேங்க. இந்த செல்லக்குட்டியில சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வச்ச ரெண்டு வாழைப்பழத்தையும் ஊட்டி விட்டேன். நல்லா கருக்கு முருங்கு தின்னுபிட்டு, டே வாழைப்பழத்துள்ள மாத்திரையை வச்சு கொடுக்குற, வாயெல்லாம் கசக்குதுரா, இன்னும் ரெண்டு பழத்தை குடுறான்னு சொல்லிட்டு வாங்கி தின்னுருச்சு. சரி அவ்வளவுதான் திரும்பி பார்த்தா இன்னும் டானிக் இருக்கு. ஐயோ, டானிக் ஊத்தும் போது ஒரு சம்பவம் ஆச்சு பாருங்க, அது அடுத்த வீடியோல போடுறேன்.